ஹலோ எவ்ரி ஒன். பல்வலி வந்தாவே வந்து பயங்கர ஒரு கஷ்டமான நிலைக்கு வந்து உள்ளாகும். அதாவது அந்த பல்வலி வந்திருந்தா தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். காய்ச்சலை கூட தாங்கலாம், ஆனால் பல்வலியே தாங்க முடியாது. பட் இந்த பல்வலி சம்பந்தமாக வந்து நிறைய மெடிசன் எடுத்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம வந்து இயற்கை ரெமெடிஸ், அதாவது இந்த ரெமெடிஸ் வந்து வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் வந்து காணாமல் போயிடும். பட் இந்த பல்வலி வந்து எப்படி வருது, ஸோ இந்த பல்வலிக்கு எப்படி வந்து மிளகு வந்து சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு அதாவது விஷத்தன்மையை முறியக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து மிளகு. விஷம் சாப்பிட்டா கூட வந்து மிளகு சாப்பிட்டா வந்தால் அந்த விஷம் வந்து போயிடும். ஸோ அப்போ பல்லில் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு இருக்கும். நம்ம வாயில் உள்ள பல் எல்லாமே 3 அடுக்கில் இருக்கும். ஃபர்ஸ்ட் அடுக்கு வந்து எனாமல்னு சொல்லுவாங்க, செகண்டு வந்து டென்டின்னு சொல்லுவாங்க, 3வது வந்து பல்ப்னு சொல்லுவாங்க. இதில் அந்த பல்ப் அந்த ஏரியாவில் தான் வந்து அந்த பிளட் வெசல்ஸ், அந்த தசை நரம்புகள் எல்லாமே வந்து ஒன்று சேரும். ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப பாக்டீரியாஸ் இந்த மாதிரி இருந்தால் தான், அந்த பல்ப் இடத்துல மட்டும் இருந்தால் மட்டும்தான் வலி வந்து அதிகமாகும். ஸோ இதை வந்து இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது, ஒரு 10 மிளகை எடுத்து நல்லா வந்து அம்மிலையோ இல்லை வந்து கல்லிலையோ வச்சு நசுக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பை மட்டும் வச்சுட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி, அதாவது பல்லோடைய அந்த வலிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வைக்கணும். அதாவது பல்லுக்கு உள்ளே வைக்கக்கூடாது, பல்லுக்கு வெளிப்புறத்தில் அந்த தேர்ட் லேயரில் வந்து தேர்ட் லேயர்னு சொல்லக்கூடிய பல்ப் அந்த ஏரியாவில் வைக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வெள்ளை கலரில் இருக்குது அந்த எனாமல் அதில் வைக்கக்கூடாது. அந்த தசைப்பகுதியில் வந்து சைடில் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 10 நிமிஷத்துலேயே வந்து கிளியர் ஆயிடும். ஸோ அதுபோல் அந்த வச்ச பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த வலி வந்து இருந்த பின்னாடி அந்த அந்த எச்சில் வந்து உமிழ்நீர் வந்து நம்ம முழுங்கவே கூடாது, அந்த எச்சில் வந்து துப்பிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த கிருமி எல்லாம் வெளியில் போகும். ஸோ கிருமி வெளியில் போயிட்டாவே வந்து அந்த ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி வந்து சுரக்கும். ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு தண்ணி, அதாவது ரொம்ப சூடான தண்ணி கிடையாது, ஒரு வெதுவெதுப்பான தண்ணியை வந்து வச்சு வாயை கொப்பளிச்சிட்டோம்னா, அதாவது எச்சில் முழுங்கவே கூடாது அந்த இது அந்த மிளகை வச்ச பின்னாடி. ஸோ வாயை கொப்பளிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கிருமியும் போய் பல்வலி வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பறந்து போகும் அப்படின்னு சொல்லி, இது வந்து அனுபவபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டு நண்பா. ஸோ இது ரிலேட்டடான ஒரு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வேலையில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.